Super. Nanti ke press media and everybody. Lari ke rumah mana nanti. Nomor lo sudah saya pakai apa? Posa langsung ke ஒரு ப்ரெஸ் கூப்பிடணும் அப்படின்னு பட் அன்றாவது படம் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கணும் அவங்களோட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சரின்னு போட்டது. தப்போ சரியோ நீங்கள் திட்டினீங்களோ வாழ்த்துனீங்களோ எதுவாக இருந்தாலும் அது எனக்கு உறுதுணையாக மட்டுமே இருந்திருக்கு. உங்களுடைய அத்தனை பாராட்டுக்கும் அத்தனை கண்டிப்புக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். இந்த போஸ்ட் லான்ச்சை உங்கள் முன்னாடி இது பண்ணணுங்கிறது அவரோட ஐடியா தான். ஸோ அதுக்கு வந்து கலந்துக்கிட்ட உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இல்லை நான் தான் கூட. ஸோ ரொம்ப நன்றி. 50 தரங்கிறது தெரியல. என் லைஃப்பில் நான் வந்து கொஞ்சம் கூட கற்பனையே பண்ணி பார்க்காது. எப்பவுமே அந்த நீண்ட தூர பிரயாணத்தில் மைக்கில் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டிருக்கோம்னு. ஸோ இந்த மாதிரி வர நம்பர்ஸ்லாம் வந்து ஒரு மைல் கல்லை போன்றது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டிருக்கோங்கிறது பிரயாணப்பட்டிருக்கோன்னு சொல்லும்போது அவ்வளோ தூரம் அனுபவப்பட்டிருக்கோன்னு இருக்குது. அனுபவம் நிச்சயமாக வந்து ஒரு பொறுமையும் ஞானத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன். அதை வச்சுக்கு தான் நான் முன்னாடியும் போகிறேன். எனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்த ரசிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சினிமாவில் அத்தனை டெக்னீஷியன்ஸ் அவர் நடிகர்களுக்கும் ப்ரெஸ் பீப்புள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கைத்து போனால் முழுச்சு எடுத்துருங்க, இல்லை தட்டாதுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கேருந்து தொடங்குறேன் தெரியல. என் வாழ்க்கின்ற கோலத்தில் எந்த புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் முக்கியமான புள்ளி வச்ச மனுஷன் அருள்தாசன். ஒரு நாள் வந்து நான் மகாணம் நடிக்கும்போது பெரிய பழக்கம் கூட இல்லை. நான் அந்த பகவதி பெருமாள் ஒரு படம் பண்ணுறேன் பக்ஸ். அப்போது அண்ணன் முகத்தை பார்த்து ரொம்ப அழகான தமிழ் முகம், நம்ம ஊர் கலரு. அவர் படத்துக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. நம்ம ஊர் முகமாக இருக்கணும், நம்பிக்கையான முகமாக இருக்கணும், அதே சமயத்தில் பயப்படுற முகமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அண்ணனை நான் பார்த்தது ரிஹர்சல் போகும்போது. அப்போ எனக்கு ஒரு முகம் ஞாபகத்து வந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ பிரேம் சாரும் போய் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் அருள்தாசன்ட்டா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பையன் தான் சொன்னேன் விஜய் சேதுபதினு ஒருத்தன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் தெரியும். ஸோ நான் மகனில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சு டப்பிங் பண்ணும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து என்னோடய ஃபோனை நான் வீட்டில் வச்சு நான் வாக்கிங் போயிருந்தபோது ஒரு ரெண்டு மிஸ்கால் வந்து இன்னொரு நம்பர் கூட மாற மாட்டேன், 9841063125 அந்த நம்பர் அந்த கால். ஸோ அப்போ ரெண்டு கால் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்னு கேட்டேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சீனு ராமசாமி படம் பண்ணுறாரு, உன்னை சொல்லியிருக்கேன், உன்னை பார்க்கும்போது கேரக்டர் ஆர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு அப்படின்னு. ஆப்பில் நான் அப்படியே போனேன், அப்படியே நடந்தது, அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ அந்த 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 புள்ளியில் முக்கியமான புள்ளி போட்டு என் வாழ்க்கையின் குளத்தை தொடங்கி வச்சார். இந்த ஃபங்க்ஷனில் இந்த 50வது படம் இது இப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது சுத்தமாக தெரியல. ஆனால் அருள்தாசன் வந்தபோது எனக்கு எல்லா ஃப்ளாஷ்பேக் அப்படி பின்னாடி போச்சு. இத்தனை வருஷம் கடந்து போனது எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. 2010 வந்த ஃபோன் கால் அது. இந்த கிட்டத்தட்ட 13-14 வருஷம் போனதே தெரியல. நான் பின்னாடி போய் தான் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம லைஃப்பில். இதை க்ரியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நான் மகாராஜா பற்றி பேசுகிறேன். மகாராஜா வந்து முதல்ல என்னோடய நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நட்டி சார், நான் நட்டி சார் ஓகே சார் சொல்லிட்டேன், ஓகே சொல்லிட்டாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் படத்தில் அது ஒரு இன்னொரு ஹீரோ தான் அந்த படம் ஆச்சு கேரக்டர் வந்து. அது அவர்கிட்ட ஒரு ஒரு எனக்கு என்ன தெரியல, சாரி சார் இப்படி சொல்லலாம் தெரியப்பட்டவங்களோ சார் ரசி உட்காருங்க சார், எனக்கு ரஜினி சார் உட்காரு ஸ்டெயிலு வேகெல்லாம் பார்க்கும்போது என்று அவர் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். இந்த படத்தோட இந்த கதையை கேட்டு பிடிச்சி உள்ள வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச், சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. நான் கம்ஃபர்டபுளாக வச்சுன்னு சொல்கிறத விட நீங்கள் கம்ஃபர்டபுளாக, என்ன கம்ஃபர்டபுள் வந்து மியூச்சுவல் நினைக்கிறேன். அது ஒருத்தருக்கிட்ட இருந்து வராது. ஸோ அது இன்னொருத்தர் அது கொடுத்து வாங்குறதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். நட்டி சார் அப்புறம்
சிங்கம்புலியான அருள்வாசனம். சிங்கம்புலியான சீனை நேற்று டப்பிங் பேசும்போது பார்த்தேன், அப்படி ஒரு சிங்கம்புலியானா அப்படி ஒரு ஃபேமில பார்த்து ஓகே இந்த ரகசியத்தை சொல்லாமல் சொல்கிறேன். ஓகே, சிங்கம்புலி அண்ணன் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. டே அருமையில போயிட்டு தினேஷ், உங்கள் எல்லாரும் ரொம்ப நன்றி. அப்ராமி அண்ட் தென் மம்தா, நான் தான் சொல்லணும் உங்கள் ஃபேனுன்னு. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக தமிழில் தொடங்கி வச்சுருங்க அபிராமி. நீங்கள் வந்து விழாவிற்கு வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் உங்களை மேடம் தான் கூப்பிட்டேன், மேடம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அபிராமின்னு கூப்பிட்றேன். பட் எல்லாரும் சொல்கிறது திருப்பி சொன்னாலும் எத்தனை முறை வேணால் சொல்லலாம், நாங்கள் எல்லாம் உங்களோட ஃபேன். விரும்பாண்டியில் வந்து அந்த அந்த டிவி சாப்பிட்ற எனக்கு டிவிஎஸ் 50 அந்த வண்டி தள்ளிக்கிட்டு நீங்களும் அந்த பிள்ளைக்கு சச்சின் டெண்டுல்னு பேர் வைக்கிற வரைக்கும் பேசிட்டு போகிற அந்த சீன் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் போரே அடிக்காத சீன் வந்து அது. அது உன்னோட சாங் வந்து எத்தனை முறை நான் கேட்டிருக்கேன்னு தெரியாது. அப்புறம் எனக்கு இன்னொரு பாட்டு பிடிக்கும், சரத்காசரோட பாட்டு ஆடிருக்கீங்க, ரெட் ஆப்பிள் கண்ணத்தோட, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் ஒரு படம் நலனோட ஒரு படம் நடிக்கும்போது, ஒரு ஷார்ட் நடிக்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் சீனுக்கு மூடு ஏதாவது பிடிக்கலன்னா கண்டுபிடிக்க முடியலன்னா ஏதாவது சாங் ரெஃபரன்ஸில் நான் மூடு புரிஞ்சுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம், ஏதாவது சாங் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். அப்படி நான் சாங் ரெஃபரன்ஸ் எடுத்த சாங், ஒரு ஒரு சீனுக்கு நான் எடுத்த ரெஃபரன்ஸ் வந்து அந்த சாங் எடுத்தேன், எந்த மூடில் அந்த சீனை அப்ரோச் பண்ண முடியலன்னு தெரியுது சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மகாராஜா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதனுடைய 50வது படமாக இருக்கிறதுல. நான் சுதனுக்கு பண்ணலையும் பெரிய சந்தோஷப்படுறேன். ஒரு படத்தை ரசித்து ரசித்து உருவாக்குறதுக்கு அவர் ரொம்ப மெனக்கிடுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அது பேசப்படுற படமாக இருக்கும், ஒரு 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 கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ் அடிக்கிற படமாக இருக்கும் நல்ல நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. படத்தை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த படத்தை இப்படி பிரசன் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் சொல்கிறது நிறையா இருக்குது, பட் எல்லோரும் தாண்டி, டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் தாண்டி, நித்யன் ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அவனோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப லைக்கபுளாக இருக்குது. அவன் ப்ளே பண்ணுறான் ஆடியன்ஸோட. இந்த படம் உங்களுக்கு அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் கதை கேட்கும்போது, சரி அவனோட வேலை செய்யும்போது. இப்போ அவன் பேசும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு அவ்வளோ பேச வராது, ஆனால் அது ஒரு ஃபீல் மட்டும் இருக்கும். அப்போ சொன்னால் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, 2 மடங்கு 3 மடங்கு சம்பாரிச்சு கொடுத்தணும், அதில் ஒரு துளி கூட துன்புறு ஆனவெல்லாம் கிடையாது, அது அவனோட இன்னசென்ஸு. அப்புறம் முழுக்க முழுக்க படத்தை பார்த்து முடிச்சு தான் அவனோட ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஃபேம் வைக்கும்போதும் சரி, என்னை நம்பி படம் போட்டால் ப்ரொடியூசர் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மடங்கு 3 மடங்கு லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் இந்த படத்தில் ஒவ்வொரு ஷார்ட்டையும் ஒவ்வொரு சீனையும் எழுதியிருக்கான். அது இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு சம்பாதிச்சு தரும் நான் நம்புகிறேன் சார். வாழ்த்துக்கள், நான் தேங்க்யூ ஸோ மச். கல்கி தேங்க்யூ. மணி பாய்ஸ், மணி வாங்க தலைவர், அவர் மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு இவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கல வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் இவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து இவர் பாய்ஸ்க்கு வந்து நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். துபாயில் இருக்கும்போது பாய்ஸில் பாய்ஸ்க்கும் 5-star படத்துக்கு நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அப்போ பார்த்த மனுஷன் ரொம்ப நாளாக படம் பண்ணல, டிப்ரெஷன் இருப்பார்னு நினைச்சேன். பட் ஆனால் அவர் இன்டர்வியூ வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா, ஒரு மாடர்ன் சாமியார் பேசுற மாதிரி இருந்தது. நீங்க யாரோ சான்ஸ் கிடைச்சா திரும்பி அவரோட இன்டர்வியூரோட ஒரு இன்டர்வியூ பாருங்க. நிஜமா ரொம்ப சென்சிபிளா லைஃப் எப்படி அப்ரோச் பண்ணணும் ரொம்ப கூலா பேசியிருப்பாரு. ரொம்ப நல்ல இன்டர்வியூ, ரொம்ப பிடிச்சிருந்தேன். பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், மணிகண்டனோட ஒர்க் பண்ணதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரோட இந்த முகம் ரொம்ப ஸ்கிரீன்ல பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. எந்த பக்கம் வேணா வைக்கலாம், ஒரு மாதிரி சென்டரா இருக்கு. கொஞ்சம் நேரத்தினா நான் ரொம்ப நல்லவன், கொஞ்சம் நேரத்தினா ரொம்ப கெட்டவன். ஒரு நம்பிக்கைக்கும் அவன் நம்பிக்கைக்கும் நடுவில் எங்க வேணா வச்சு இந்த முகத்தை பிளே பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு ஆர்டிஸ்ட், நான் பெருமையான சொல்றேன். நீங்க நான் எப்போ பாராட்டாலும் இந்த ஆள் சந்தேகப்படுவாங்களா, அதான் பிரச்சனை.
எப்படி இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் நல்லது சந்தேகப்படுறது நல்லது, அப்போ தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் சார், ப்ளீஸ், தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் முடிஞ்ச ஒரு எல்லாரும் பேச நினைக்கிறேன், தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் இந்த மனுஷன் அனுராக் காஷ்யப், அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பெரிய பழக்கம் இல்லை, நான் ரெண்டு முறை மூணு முறை தான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அவரோட படம் எடுத்து போட்டு காமிச்சார், கென்னடின்னு ஒரு படத்தை, ரொம்ப ஓப்பனாக மனுஷன் எனக்கு க்ரீன் போட்டு காமிச்சார். என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டார், அவ்வளோ பெரிய டேரக்டர், நான் எந்த தயக்கமும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுச்சோ அவர்கிட்ட ஓப்பனாக பேச முடிஞ்சது. அதை அவர் பிடிச்சி போய் என் பேரை தேங்க்ஸ் கார்டெலாம் போடுவார்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஜென்யூனான ஒரு மனுஷன். இந்த படத்துக்காக நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் நல்லா இருக்கு சார் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். பெருசாக ஒன்றுமே இல்லை, ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா அவள் பண்ணலான்றது. நான் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஒரு படம் நல்லா இருந்தபோது 2016 வந்து அனுராக் காஷ்யப் சார் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறதாக இருந்தது. கூப்பிட்டு போய் நம்ம ஐடி ஸ்டோரெல்லாம் மீட் பண்ணி பேசினாங்க, அப்போ தான் அந்த படம் பண்ணுறதாக இருந்தது. சில காரணங்கள் எனக்கு நடிக்க முடியாமல் போயிடுச்சு அன்றைக்கி. ஸோ அவர் மூலமாக முதல் முதல் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அந்த ஒரு ரெண்டு முறை பார்த்துருக்கேன், பட் இந்த படத்துக்கு அவர் பண்ண வேலை ரொம்ப பெருசாக இருக்கும். டேரக்டர் மன்னோட்டில் முன்னாடி அவர் வந்து ரொம்ப நிறைய தியேட்டர் நடிச்சார், நிறைய நாடகம் நடித்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. சீனை புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனோட டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவை அதை ஒரு டேரக்டர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் நடிகனாவும் ரொம்ப நல்ல நடிகர், அவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும். நானும் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நித்தனும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய படம் நடிக்கணும், டேரக்ட் பண்ண ஆசை அவருக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன மியூசிக் டேரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இதுக்கப்புறம் அவங்களை சொல்லணும், திரும்பியும் நாங்கள் வந்து கொரோனா பின்னாடி மறந்த மாதிரி இருக்கக்கூடாது. யாராவது கேட்டால் மகாராஜா படத்தோட மியூசிக் டேரக்டர்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி கொடுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு போங்க, அதையும் நோட் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஸோ மச். திரும்ப ப்ரெஸ்ட்டை கேட்டுக்கிறேன். இது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட் லுக்கை தாண்டி உங்களை சந்தித்து பேசுகிறது தான் அதோட பர்பஸ். அது உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் போகிறேன். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க் யூ. தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச். கண்டிப்பாக பெரிய சம்பவம் இருக்கு, நான் நிறைய எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ வுட் லைக் டு கால் த ஹோல் காஸ்டிங் க்ரூ ஆஃப் மகாராஜா ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி.